ரஃபேல் கை கடிகாரம் வாங்கியதற்கான ரசீதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னும் வெளியிடாதது ஏன் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளித்திருக்கூடிய அண்ணாமலை திமுக தலைவர்களின் சொத்து மதிப்பையும் வெளியிட தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். வாங்கின கடிகாரத்துக்கு பில்லு இருக்கா இல்லையா? ஒன்று, நீ தேர்தலுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா அதில் கணக்கில் காட்டியிருக்கணும். தேர்தலுக்கு பின்னாடி வாங்கியிருந்தா நான் ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன் பில்லை வெளியிடுங்கன்னு சொல்லி. இல்லை பில்லை ஒரு மணி நேரத்தில் வெளியிடல, ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள். உன் கையில் வந்து மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு போயிட்டுருக்கலாம். உன் மடியில் கணம் இருக்குது, இப்போ வழியில் நீ பயந்து தான் போயாகணும். நீ எப்போ இப்போ உங்கள்கிட்ட பில்லு இருந்தால் ஒரு நிமிஷத்தில் வெளியிட்டு போயிடலாம். இல்லை, தூய்மையான அரசியல்வாதி, நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள். நீ முதல்ல உண்மையானவனாரு, நீ முதல்ல நேர்மையாரு. நீ வந்து வார் ரூம் போட்டு வார் ரூமில் ஆட்களை நியமித்து தொழிலதிபர்களை மிரட்டி, நான் அந்த பதிவிலே சொல்லியிருக்கேன், அது யாரும் பெருசாக நீங்கள் எடுத்துக்கல. வார் ரூம் மூலியமாக யார் யார் தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள், யாரிடமிருந்து என்ன வசூலிக்கப்படுகிறது, அப்படியெல்லாம் வந்து எல்லாரும் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த இதனால் தொழிலே செய்ய முடியல, அப்படிப்பட்ட சூழலெல்லாம் வெளியிடக்கூடிய சூழலில் உன் கையில் வந்து பில் இருந்தால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இந்த இந்த டைமில் வாங்கினேன், இந்த கடையில் வாங்கினேன், இந்த விலைக்கு வாங்கினேன்னு சொல்லலாம்ல, அதையே மறைக்கணும். பில்லு மட்டும் இல்லைண்ணே, பில்லு தாண்டி ஏற்கனவே சொன்னது போல் எல்லாம் கொடுக்குறோம். திமுக முதலமைச்சர் குடும்பம் ஒரு 13 அமைச்சர்கள் பட்டியல் இதுவரை தயார் பண்ணியிருக்கோம். இப்போவே கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாயை தொடு. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இந்தோனேஷியாவில் இருக்கிற போர்ட்டு, முதல்வர் குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்களுக்கு துபாயில் லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே. அதனால் திமுக தொட்டுட்டாங்க, ஆனால் முடிவுரை இதற்கு நாங்கள் எழுத போகிறோம்.